Hi friends, welcome to my channel. So, in this video, we will talk about how to do this. Now, we are in 2023. So, in this year, April month, we will talk about the first surya grahanam. This surya grahanam is the date, the time, the time, அப்பதான் வந்து நான் எப்பலாம் வந்து वीडियोस அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் நீங்க என்னோட वीडियोस வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ இந்த சூரிய கிரகணம் ஏப்ரல்ல 20th அன்னைக்கு வந்து நடக்க போகுது சோ 24/2023 வந்து சூரிய கிரகணம் அதாவது இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சூரிய கிரகணம் வந்து நடக்குது சோ டைமிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா காலையில 7:04 ல இருந்து அதாவது 7 மணி 4 நிமிஷத்துல இருந்து ஆஃப்டர்நூன் வந்து 12:29 வரைக்கும் வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேல இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது சோ காலையில 7 மணி 4 நிமிஷத்துல இருந்து ஆஃப்டர்நூன் வந்து 12:29 வரைக்கும் வந்து சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது சோ சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கனா சூரியன் பூமி சந்திரன் இந்த மூணு பாத்தீங்க அப்படினா ஒன்னோட ஒன்னு வந்து சுத்தி வந்துரும் சோ இது எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம்தான் சோ சூரியனை வந்து பூமி சுத்தி வரும் பூமியை வந்து சந்திரன் சுத்தி வரும் இந்த மாதிரி வந்து சந்திரனும் பூமியும் வந்து சூரியனை வந்து ஒன்னோட ஒன்னு வந்து சுத்தி வரும்போது சந்திரன் வந்து நம்ம சூரியனை வந்து நம்ம கிட்ட இருந்து மறைச்சிரும் சோ நாம இப்ப வந்து நார்மலா வந்து சூரியனை வந்து ஃபுல்லா வந்து பார்க்கறோம் இல்லையா டெய்லியும் ஆனா இந்த வருஷத்துல ஏதாச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் வந்து இந்த சூரியனை இந்த சந்திரன் வந்து என்ன பண்ணோம் அப்படினா சூரியனை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிரும் சோ அததான் வந்து சூரியனை வந்து நம்ம நேரா வந்து பார்க்க முடியாது சந்திரனோட ஒரு பார்ட் சூரியனை வந்து மறைச்சிரும் இதுதான் வந்து நம்ம சூரிய கிரகணம் அப்படினு வந்து சொல்றோம் அப்ப அந்த சூரியனோட ஒரு பார்ட் வந்து மறைஞ்சு ஒரு பார்ட் மட்டும் தான் வந்து நமக்கு தெரியும் ஒன்னு வளையமா வந்து தெரியும் இல்லனா வந்து ஓவலா வந்து நிலா மாதிரி வந்து தெரியலாம் சோ இந்த மாதிரி வந்து டிஃபரண்டா மறையிறது தான் வந்து நம்ம சூரிய கிரகணம் அப்படினு வந்து சொல்றோம் சோ இந்த மாதிரி ஒரு சூரிய கிரகணம் தான் வந்து இந்த ஏப்ரல் 20th வந்து நடக்க போகுது இந்த சூரிய கிரகணம் வந்தாலே வந்து ஏன் வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாது இத சாப்பிட கூடாது அத சாப்பிட கூடாது இந்த மாதிரி தான் வந்து தூங்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க அதுக்கு அப்புறம் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியில போக கூடாது அப்படினு சொல்றாங்க அப்படினு கேட்டிங்கனா அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றதெல்லாம் வந்து உண்மையா அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா வந்து 100% வந்து உண்மை கிடையாது அதுக்காக வந்து நம்ம நம்பவே கூடாது அத கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அப்படினு வந்து கிடையாது ஒரு 50-50 அப்படினு வந்து வெச்சுக்கலாம் ஏன் அப்படினு பாத்தீங்கனா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்குறதுல வந்து எந்த தப்பு இல்ல சோ ரொம்ப நேரம் வந்து அந்த அன்னைக்கு வந்து வெயில்ல போறது வெளியில ரொம்ப நேரம் இருக்குறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே வந்து நல்லது சோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா வந்து இந்த ஏப்ரல் மேல எல்லாம் வந்து ரொம்பவே வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கும் சோ சூரிய கிரகணம் அப்படிங்கும்போது அந்த அன்னைக்கு வந்து வெயில் வந்து நார்மல் டேஸ் விட வந்து அதிகமா இருக்குறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு சோ அந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப நேரம் வந்து வெளியில போறது ரொம்ப நேரம் வந்து வெயில்ல இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே வந்து நல்லது சோ நார்மலா இருக்கிறவங்களை விட பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து டயர்டா இருப்பாங்க அதாவது நார்மல் லேடிஸ் வந்து டயர்டா இருக்கிறத விட பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து டயர்டா இருப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது சூரிய கிரகத்தப்போ இன்னும் வந்து ஹீட் வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து வெயில்ல இருக்க கூடாது சோ அந்த மாதிரி இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வெளியில வந்து போக கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ மற்றபடி வந்து முக்கியமான விஷயம் சப்போஸ் அன்னைக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து செக்கப் இருக்குது இல்லை வேற எங்கேதாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் வந்து வெயிலில் வந்து அலையாமல் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது நெக்ஸ்ட்டு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்ணும் ப்ரெக்னென்ட் லேடிஸு ஸோ நான்வெஜ்ஜு எக்கு இந்த மாதிரி வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கிற மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது ஸோ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு சாப்பாடு ரசம் கர்ட் ரைஸ் இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்புறம் வந்து ஜூஸு இளநீர் இந்த மாதிரி வந்து லிக்விட் ஐட்டம்ஸும் வந்து நீங்கள் வந்து நிறையவே வந்து சாப்பிட்லாம் ஸோ மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இதுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் So thanks for watching this video.